பொம்மி சித்தார்த்தியில நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க அல்டிமேட்டான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குன்னே சொல்லிடலாம் தாத்தா வந்து கீழே எல்லாரையும் கூப்பிட்றாங்க சித்தார்த் வந்து வர அப்பில் ஏங்க தாத்தா கூப்பிட்றாரு வரமாட்டேன்னா என்ன அர்த்தம் பின்னா அடுத்த போட்டி என்ன வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால் என்னால் வர முடியாது நான் தூங்கிட்டேன் சொல்லுங்க நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்க இது மாதிரி பேசுகிறீங்க எல்லாமே தாத்தாக்கு வந்து கேட்டுருச்சு இப்போலாம் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு என்னாலாம் போயிலாம் சொல்ல முடியாது என்ன தாத்தாவுக்கு ஒரடியாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சப்போர்ட்லாம் பண்ணலைங்க நியாயத்தை சொல்கிறேன் வீட்டோட பெரிய மனுஷன் ஆணி வேறு அவர் கூப்பிட்றப்ப நீங்கள் மாதிரி தான் வரமாட்டேன்னு சொல்லி மதிக்காமல் இருப்பீங்களா எதுவாக இருந்தாலும் நல்லா நீ பண்ணுற தாத்தா பண்ணுறாங்களோ இல்லையோன்னு சொல்லி சித்தார்த்து கீழே வராங்க தாத்தா என்ன தாத்தா அடுத்து நான் சாப்பிட்ட சாப்பாடு வந்து பொம்மி சாப்பிட்ணுமா அதெல்லாம் இல்லைப்பா எல்லோரும் தீபாவளி வந்துருச்சுல்ல எல்லாம் ரெடி ஆகணாமா அதுக்கு தான் கூப்பிட்டேன் அதுக்கு என்ன தாத்தா காலங்காத்தாலே கூப்பிட்டுருக்கீங்க பின்ன இவ்வளோ நேரம் ஆகி என்ன தேய்ச்செல்லாம் குளிக்க வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க என்னது என்ன தேய்ச்சி குளிக்கணுமா தமனா வந்து எதுவும் புரியாமல் தூங்கிக்கிட்டே வராங்க இப்போ என்ன வேணுமாம்மா என்னம்மா சொல்கிறாங்க என்ன தேய்ச்சி குளிக்கணுமா என்னம்மா இது அதுவும் நாலு மணிக்கு ஏமா எழுப்பி போட்டாங்கங்கிற மாதிரி ஃபன் இருக்காங்க நம்ம தமனா யாருக்குமா என்ன தேய்ச்சி விட்ணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அது தெரியலடி என்னமோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க நானும் தூக்க கலக்கத்தில் தான் இருக்கேன் நல்லியம்மாவும் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லோரும் தூங்கிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் எந்திரிக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் சாத்தா வந்து சவுண்டு கொடுத்தோன்னே தமனா வந்து திடீர்னு முழிச்சு பார்க்குறாங்க பொம்மி நீ தான் அந்த வீட்டில் வந்து பொறுப்பாக இருக்கணும் எல்லா இடத்துக்கும் வெந்நீர் வந்து போட்டுரு எல்லோரும் தனித்தனியாக வந்து குளிச்சிடணும் சரியா சரி தாத்தா என்னென்னு நீங்கள் சொல்லவே இல்லையே போன வருஷம் நீ தான் தீபாவளி கொண்டாடணும் எப்படி கொண்டாடணுன்னு தான் உனக்கு தான் தெரியும் ஆமாம் தெரியும் அதே தான் இந்த வாட்டியும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க சிதா அதுக்கு ஒன்றும் புரியலை போன வாட்டி நடந்ததெல்லாம் சின்னதாக வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க அச்சோ இப்படியெல்லாம் நடந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எங்கேயிருந்து எஸ்கேப் ஆக முடியாது தாத்தா நம்மளை வச்சு செய்ய போகிறாரு அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லைங்கிற மாதிரி அப்படியே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெந்நீர் வந்து எல்லா சூடாக வந்து ரெடி பண்ணியாச்சு சித்தார்த்த் வந்து கூப்பிட்றாங்க சித்தார்த்து வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க போகலாமா வேணாமா சரி போய் தான் ஆகணும் சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கெட்டப்பில் வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்காப்புல தமிழாக வரவே மாட்டேங்கிறாங்க எங்கேப்பா அது புது ஜோடி அவங்களுக்கு தானே தலை தீபாவளி அவங்க எங்கே இருக்காங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி மனம் வந்து போகிறாங்க என்னடா இப்படி வந்திருக்க இது தாங்க தாத்தா கொடுத்த காஸ்ட்யூமு அதுபடி தானே இருக்கணும் நான் உங்களுக்காக சாப்பிட்ல நீங்கள் மிச்சம் வச்ச சாப்பாடு எனக்காக ஒரு நாள் வந்து என்னை குளிப்பாட்டக்கூடாதா என்னடா இப்படியெல்லாம் நடக்குது நான் இன்னும் எனக்காக கேட்கல தாத்தா வந்து மொதல் போட்டியில் உங்களுக்கு ஃபேவராக பண்ணார் ரெண்டாவது பட்டி எனக்கு ஃபேவராக பண்ணியிருக்காரு அதான் அப்புறம் உங்கள் இஷ்டங்க இப்போ கூட ஒன்றும் இல்லை நான் ஏஞ்சி போயிடுறேன் வேறு வழி யார் தலையிலலாம் கை வைக்க போகிறேன் நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்னங்க நீங்கள் நான் உங்களோட ஹஸ்பண்ட் என்னையே எங்கே இது மாதிரி பேசுகிறீங்க ஓ அந்த நடப்பு வேறு உன் மனசில் இருக்கா வந்து உட்காரு உன் தலையில் எண்ணெயை ஊற்றி தலையில் அடி அடின்னு நடிக்கணுங்கிற மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனோ வந்து சும்மா உட்காந்துட்டுருக்காங்க அப்பா அப்போ பார்த்து தம்மனை வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க சிதார்த்து அப்படியே வந்து விட்டுட்டு இருக்காங்க நம்ம பூமி என்னையை வந்து தலையில் ஊற்றி அடினேன்னு அடிக்கிறாங்க நான் பொம்மி பொம்மியை மெதுவா செய்யுமா வலிக்கிறது இல்லை சரி வேண்டு சார் நான் பட்டு போல் செய்கிறேன் என் செல்ல குட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணுறத தமனை வந்து கேட்குறாங்க பார்த்திங்களா அவங்க எப்படி பண்ணுறாங்க மெதுவாக நீங்களும் தான் பண்ணுறீங்களே அப்படி தானே மனோ உனக்கு சூப்பராக ஸ்பெஷல் மசாஜே பண்ணுறேன்னு சொல்லி டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க எங்கள் ஸ்பெஷல் மசாஜ்லாம் வேணாங்க நீங்கள் நார்மலாக பண்ணாலே அதுவே போதுங்கிற மாதிரி கேட்குறாங்க தமனாவோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக பொம்மி சைடும் சித்தார்த்தி சைடும் தான் இருக்குது சில பேர் கண் வைக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு திசை சுற்றி போடணும் இல்லாட்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வார்த்தையை வந்து விட்டுறாங்க பொம்மி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல செயக்காய் வந்து கண்ணில் பட்டுறது போல இருக்கு சித்தார்த் அப்போன்னு பார்த்து கண்ணை வந்து இந்த பக்கெட் குள்ளே திறந்து திறந்து மூந்தினிங்கன்னா செய்காயெல்லாம் வந்து தண்ணியில் வந்துடும் அப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஊதி ஊதி கண்ணில் வந்து வைக்கிறாங்க நம்ம பொம்மி இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே கடுப்பாகிறாங்க நம்ம தமனா என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏங்க அந்த சைடு பார்க்குறத விட்டுட்டு ஏன் மண்டியே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி மனம் வந்து கேட்குற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ சூப்பராக அமைச்சிருந்தாங்க